வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எம்சி மறுகட்டமைப்புக்கான விழிப்புணர்வு கூட்டம் ஆகஸ்ட் 2 இன்விடேஷன் மூலமாக உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. எஸ்எம்சி உறுப்பினர் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கிற தன்னார்வலர்கள் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்பத்தை சொல்லி நீங்கள் தலைவராகவோ இல்லை உறுப்பினராகவோ இல்லை கல்வியாளராகவோ ஆகலாம். அப்படி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இல்லை 3 ஒரு தடவையோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி மீட்டிங் வந்து நடக்கும். என்னென்னைக்கு மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற தகவலை வந்துட்டு பள்ளியிலிருந்தே உங்களுக்கு முன்கூட்டியே வந்து தகவல் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்காக வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியோ வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இளம்தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் தலைவராகவும் உறுப்பினராகவும் கல்வியாளராகவும் இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களை மாற்றிட்டு புது உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்எம்சி கூட்டம் எப்படி நடக்குது, கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக பார்வையாளர்கள் வந்து நியமனம் பண்ண போகிறாங்க. அப்படி பார்வையாளரை நியமிக்கப்படுறவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பள்ளி நடைமுறைகளை நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பட்டதாரிகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போயிட்டு, அதாவது எஸ்எம்சி மீட்டிங் நடக்கும்போது போயிட்டு அவங்க ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படித்தவங்க, டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, அதாவது இப்போ ஜூம் மீட்டிங்லாம் இவங்களுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இல்லை பள்ளிக்கல்வித்துறை இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்வையாளராக. அப்படி செலக்ட் ஆகிறவங்க ஸ்கூல் நடைமுறைகள் வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கல்வி செயல்பாடுகளை ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் இயக்க ஆர்வலர்களாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க மாவட்டத்துக்கு 10 வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எம்சி தலைவராக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் தான் வந்து தலைவர் அப்படிங்கிறதுனால யார் வந்து விசிட்டிங் வராங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இந்த வாய்ப்பு வந்துட்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாவோ நீங்கள் இதை போல் கேள்விப்பட்டிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.